ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். மெர்சல் படத்துடைய பிரம்மாண்டமான வெற்றியை தொடர்ந்து விஜய் தற்போது தளபதி 62 படத்துல நடிச்சிட்டு வராரு. துப்பாக்கி கத்தி அப்படின்னு இரண்டு மிகப்பெரிய வெற்றிகளுக்கு அப்புறமா தளபதி விஜய் யார் முருகதாசோட இணைஞ்சு ஒர்க் பண்ணிட்டு வராரு. ஸ்ட்ரைக் காரணமா நின்று போயிருந்த ஷூட்டிங் தற்போது மீண்டும் துவங்கி இருக்கு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு மிக வேகமா நடந்துட்டு வருது. தற்போது சென்னையில் இருக்கிற பிரபல கல்லூரியான பச்சையாப்பாஸ் கல்லூரியில இரவு பகலா ஷூட்டிங் நடந்துட்டு வருது. இதுல தளபதி விஜய் இளைஞர்களோட சேர்ந்து பைக்ல மாசா ஊர்வலம் வருவது போல ஒரு காட்சி படமாக்கப்பட்டிருக்கு. அந்த காட்சியை யாரோ புகைப்படம் எடுத்து சமூக வலைதளத்துல வெளியிட அது வைரலா பரவிட்டு வருது. முன்னாடி கூட இதே போல இந்த படத்துடைய சண்டை காட்சி ஒண்ணு வெளிவந்துச்சு. அதற்கு பிறகு எந்த காட்சியும் லீக் ஆக கூடாது அப்படின்னு தான் முன்னேற்பாடோடையும் பாதுகாப்பாகவும் படப்பிடிப்பு நடந்துட்டு வந்தது. ஆனா அதையும் மீறி வெளிவந்திருக்கு. இதனால படக்குழுவினர் மட்டும் இல்லாம ரசிகர்களும் சாக்காயிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் தயாரிச்சுட்டு வர இந்த படத்துல தளபதி விஜய்க்கு ஜோடியா கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாரு. வில்லனா ராதா ரவி நடிச்சிட்டு வராரு. மெசல் படத்தை தொடர்ந்து ஏ ஆர் ரஹ்மான் இந்த படத்திற்கும் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த நிலையில தளபதி விஜய்க்காக தலைவா 2 படத்துடைய கதையை தயார் செஞ்சு வச்சுட்டு அவருக்காக காத்திருக்கிறதா ஏ எல் விஜய் தெரிவிச்சிருக்காரு. ஏ எல் விஜய் இயக்கத்துல தளபதி விஜய் நடித்த தலைவா படம் பெரிய பிரச்சனைகளுக்கு பிறகு ரிலீஸ் ஆச்சு. படத்தை ரிலீஸ் பண்றதுக்குள்ள தளபதி விஜய் படாத பாடுபட்டதை யாரும் மறந்திருக்க முடியாது. விஜய் வச்சு தலைவா 2 படத்தை எடுக்கும் ஐடியால இருக்கிறாரு இயக்குனர் ஏ எல் விஜய். இது தளபதிக்கும் தெரியுமாமா, தலைவா 2 படத்துடைய கதையை தயார் செஞ்சிட்டாரு இயக்குனர் ஏ எல் விஜய். விஜய் மட்டும் ஓகே சொல்லிட்டா படப்பிடிப்பை உடனே துவங்கிட வேண்டியதா அப்படின்னு சொல்றாரு இயக்குனர்.